بسم الله الرحمن الرحيم இன்று நாலு முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அனுதாப பிரேரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது முதலாவதாக காலி மாவட்டத்திலே 1989 ஆண்டு அந்த மக்களால் பாராளுமன்றத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சியினூடாக தெரிவு செய்யப்பட்ட குருகுலரத்ன புத்திக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு சிறந்த கிரிமினல் லாயராக செயல்பட்டவர் லேக் ஹவுஸிலே அதே போல மகாவலி அதிகார சபையிலே சிறந்த சேவையாற்றிய பின்னர் மக்களுடைய வாக்குகளால் இந்த உயர் சபைக்கு தெரிவான ஒருவர் அவர் காலி மாவட்டத்திலே அந்த மக்களுடைய நலனுக்காக அளப்பரிய பணியாற்றிய ஒருவர் அவருடைய மறைவு இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே அவருடைய குடும்பத்தினர்கள் உறவினர்கள் ஆதரவாளர்களுக்கு என்னுடைய அனுதாபத்தை இந்த உயர் சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல ரெஜினால் குரே பாராளுமன்ற உறுப்பினராக பிரதி அமைச்சராக அமைச்சராக அதே போல ஒரு முதலமைச்சராக அது மாத்திரமல்லாமல் இறுதி காலங்களிலே வடக்கு மாகாண ஆளுநராக பணியாற்றி இந்த நாட்டுக்கு பெரும் சேவையாற்றிய ஒருவர் நல்ல பாடகராக நல்ல கலைஞராக ஒரு ஆங்கில ஆசிரியராக தனது ஆரம்ப பதவியை தொடர்ந்த ஒருவர் கடைசியாக அரசியல் ரீதியான அதிகமான பதவிகளை வகித்தவர் இனமத பேதங்களுக்கு அப்பால் பழகுகின்ற ஒருவர் தமிழ் மொழியிலே சரளமாக பேசுகின்ற ஒருவராக நாங்கள் ரெஜினால் குரே அவர்களை கண்டோம் எனவே அவர் எங்களோடு மிக அன்பாக பழகுகின்ற இனமத பேதங்களுக்கு அப்பால் பணியாற்றுகின்ற ஒருவராக அவரை கண்டோம் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலே மேல் மாகாணத்திலே தமிழ் முஸ்லிம் மாணவர்கள் கற்கின்ற தமிழ் பேசும் மாணவர்களுக்காக பல நல்ல அர்ப்பணிப்பான சேவைகளை செய்தவர் பல கட்டிடங்களை எந்தவித பேதமும் இல்லாமல் எல்லா பாடசாலைகளுக்கும் அள்ளி கொடுத்தவர் குறிப்பாக கழுத்துறை மாவட்டத்திலே அவருடைய பானந்துறை தொகுதியிலே கல்வியின் மறுமலர்ச்சிக்காக பாரிய பணியாற்றிய ஒருவர் தான் ரெஜினால் குரே அவர்கள் அவருடைய இழப்பு எம்மை பொறுத்தவரையிலே எமக்கு வேதனை அளித்தது எனவே ரெஜினால் குரே அவர்களுடைய மனைவி அவருடைய குடும்பத்தினருக்கு அவருடைய ஆதரவாளர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த உயர் சபையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதே போலதான் நல்ல நண்பராக எங்களோடு இருந்த முத்து சிவலிங்கம் ஐயா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உடைய ஒரு மூத்த தலைவராக 1962 இந்த அரசியலுக்கு தனது காலடி எடுத்து வைத்தவர் அந்த காலத்திலிருந்து தொடர்ந்தேச்சியாக கட்சியின் ஒரு விசுவாசியாக தோட்ட தொழிலாளர்களுடைய நலனுக்காக இரவு பகலாக உழைத்த ஒரு அரசியல் தலைவர் தான் முத்து சிவலிங்கம் ஐயா அவர்கள் எனவே இந்த சபையிலே நீண்ட காலம் அவரோடு நாங்களும் இந்த சபையிலே இருந்தவர்கள் என்ற வகையிலே 1989 அவர் இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே முதலாவதாக காலடி எடுத்து வைத்தார் தொடர்ந்து 2020 வரை இந்த பாராளுமன்றத்திலே அங்கம் வகித்தவர் ஒரு கட்டத்திலே அமரர் ஆறுமுகம் தொண்டமானவர்கள் அமைச்சை பொறுப்பெடுக்காமல் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு தன்னுடைய கட்சியின் கிடைத்த அமைச்சர் பதவியை முத்த சிவலிங்கம் ஐயாவுக்கு கொடுத்து அவருக்கான கௌரவத்தை வழங்கினார் அவரது விசுவாசம் அதாவது தலைமைத்துவ விசுவாசத்துக்கு இணங்க செயல்பட்ட ஒரு அமைச்சராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பிரதி அமைச்சராக ஒரு தொழிற்சங்கவாதியாக முத்து சிவலிங்கம் அவர்கள் இந்த நாட்டுக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கும் குறிப்பாக மலையக சமூகத்திற்கும் பாரிய பணியாற்றியவர் அவரது இழப்பு மலையகத்துக்கு ஒரு பேரிழப்பாகும் எனவே அவருடைய இழப்பால் கவலைப்படுகின்ற குடும்பத்தினருக்கு உறவினர்களுக்கும் அதே போல அவரது கட்சிக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் எமது அனுதாபத்தை இந்த உயர் சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போலதான் எங்களுடைய ஃபெஸ்டஸ் பெரேரா அவர்களுடைய துணைவியார் கௌரவ லரின் பெரேரா அவர்கள் என்னோடு இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் இருந்த பொழுது 2001 பாராளுமன்ற உறுப்பினராக மக்களால் தெரிவு செய்யப்பட்டது அதன் பிறகு நடந்த 2004 தேர்தலிலும் அதே புத்தள மாவட்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் லரின் பெரேரா அவர்கள் அவர் மிக இனிமையாக பழகுகின்ற ஒருவர் எங்களோடு அமர்ந்து பல விஷயங்களை அவருடைய கணவருடைய பழைய செயல்பாடுகளை ஃபெஸ்டஸ் பெரேரா என்ற ஒரு நாமம் இந்த நாட்டிலே இன்றும் ஒழித்து கொண்டிருக்கிறார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டராக இருந்து இன்னும் பல அமைச்சு பதவிகளை வகித்து இந்த நாட்டுக்கு பாரிய பணியாற்றிய ஒருவர் தான் ஃபெஸ்டஸ் பெரேரா அமைச்சர் அவர்கள் குறிப்பாக புத்தள மாவட்டத்தை பொறுத்த வரையிலே எல்லா கிராமங்களிலும் நான் இடம்பெயர்ந்து வந்தபொழுது கொத்தாந்தீவு கிராமத்திலே நான் அகதிகளாக நானும் என்னை சார்ந்தவர்களும் இருந்தோம் அந்த கிராமத்திலே கூட அன்று 1990 காலத்திலே அடிக்கடி ஃபெஸ்டஸ் பெரேராவுடைய நாமம் ஒழித்து கொண்டிருக்கும் அவருடைய ஆதரவாளர்கள்
அந்த பிரதேசத்தில் இருந்த மக்கள் அதிகமானவர்கள் அவருடைய ஆதரவாளர்களாக நாங்கள் கண்டிருக்கிறோம். அவ்வாறு புத்தள மாவட்டத்திற்கு அதிகப்படியான சேவைகளை செய்த ஒரு அரசியல்வாதி ஃபெஸ்டஸ் பெரேரா அவர்கள். எனவே அவரை தொடர்ந்து வந்த லெரின் பெரேரா அவர்களுடைய துணைவியார் மாகாண சபையிலே வடமேல் மாகாணத்திலே நிறைய பணிகளை ஆற்றியவர், அமைச்சராக இருந்து மாகாணத்திலே பணியாற்றியவர். அதே போல இங்கு 2001-2004 காலங்களிலே இரண்டு முறை பாராளுமன்றத்துக்கு வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அந்த புத்தள மாவட்ட மக்களுக்காக இந்த உயர் சபையிலே குரல் கொடுத்தவர். பல தீர்க்கப்படாத பிரச்சனைகள், குறிப்பாக மீனவ சமூகத்துக்காக பல அர்ப்பணிப்பான காத்திரமான நடவடிக்கைகளை முன்னெடுத்தவர் நரின் பெரேரா அவர்கள். எனவே அவருடைய மறைவு இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பாக, அதுவும் குறிப்பாக புத்தள மாவட்ட மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக நாங்கள் பார்க்கிறோம். இன்று அவருடைய ஃபெஸ்டஸ் பெரேரா அவர்களுடையதும் லரின் பெரேரா அவர்களுடைய புத்திரர் எங்களுடைய புதிய புத்தள மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பாரிய பணிகளை ஆற்றி வருகிறார். அவர் ஒரு பொறியியலாளராக, டெலிகாம் இன்ஜினியராக கல்வியை கற்று ஒரு கல்விமானாக புத்தள மாவட்டத்தில் இன்று அவருடைய அரசியல் பணியை மாவட்டத்திற்கும் இந்த நாட்டுக்கும் செய்து வருகிறார். எனவே அவரும் ஒரு நீண்ட கால எதிர்காலம் அவருக்கு தென்படுகிறது. ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இந்த பாராளுமன்ற கௌரவங்களை பேணி அந்த மாவட்டத்திலே பல நல்ல பணிகளையும் செய்து குறுகிய காலத்துக்குள்ளே இன்று இந்த பாராளுமன்றத்திலும் பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக செயல்படுகிறார். எனவே எதிர்காலம் அவருடைய எதிர்காலமும் சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்தித்து அவருடைய தாயுடைய இழப்பால் அவரும் அவருடைய குடும்பத்தினரும் அவருடைய ஆதரவாளர்களும் படுகின்ற வேதனையில் நாங்களும் பங்கு கொள்கின்றோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.